بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த வகுப்பில் ஒவ்வொரு புதன்கிழமையும் உசூலுல் ஃபிக்ஹ் என்ற இஸ்லாமிய சட்ட விதிகளை பற்றி பார்த்து வருகிறோம். இறுதியாக நம்ம என்ன பார்த்தோம் என்றால், நபித்தோழர்களையும் நம்ம ஆதாரமாக எடுத்துக்கொள்ளணும் என்று சொல்லக்கூடியவர்கள் என்னென்ன வாதங்கள் வைக்கிறார்களோ அவற்றுக்கு பதிலை பார்த்துவிட்டு, நபித்தோழர்களும் தவறான முடிவுகளை எடுத்திருக்கிறார்களே என்பதற்குரிய சான்றுகளைத்தான் இப்போ இறுதியாக நம்ம பார்த்து வர்றோம். அதில் கடைசியாக என்ன பார்த்தோம் என்று சொன்னால், மறுமை நாளில் புகாரில் வரக்கூடிய ஒரு நிறைய ஹதீஸ் வருது. 3349 ஹதீஸை நம்ம பார்த்தோம். அதில் மறுமை நாளில் வந்து என்ன செய்வாங்க, சில சஹாபாக்கள் வந்து இடதுபுறமாக நிறுத்தப்படுவார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய தோழர்கள்னு சொல்லுவார்கள். அப்போ அவங்களுக்கு என்ன பதில் அல்லாஹ் சொல்லுவான்னு கேட்டால், இதான் நம்ம கடைசியாக பார்த்தது. இன்னமும் இவர்கள் எவர்கள், யாரை நீங்கள் தோழர்னு சொல்கிறீங்களோ இவர்கள், லம் யஸாலு முர்தத்தீன, இர்த்ததன்னா ரிவர்ஸில் போகிறது, மாறுவது. முர்த்ததுன்னா மதம் மாறுவது இருக்குல்ல, முர்த்த இருத்தத்தை என்று சொன்னால் ஒரு போர்க்களத்தில் முன்னாடி போகாமல் பின்வாங்கி ஓடுறானே, அதுக்கு பேர் இருத்தத்தைன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஒரு நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு கீழே இறங்கிட்டான்னு சொன்னால் முர்த்தத்துவாங்க. ஒரு கெட்ட வழியிலேருந்து நல்ல வழிக்கு வந்துட்டு பழையபடி கெட்ட வழிக்கு போயிட்டான்னு சொன்னால் இருத்தத்தை திரும்பிட்டான். அப்போ அந்த முர்த்தத்தீங்கிற வார்த்தையை போடுறாங்க, நல்லா போடுறான். இன்னமும் இவர்கள் லம்யசாலுன்னா உங்களுக்கு ஏற்கனவே இந்த மாசால மாபரிஹன்லாம் சில ஃபேல்கள் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரியா அந்த ஃபேல் தான் லம்யசாலுங்கிறது. லம்யசாலுங்கிறது மாசாலுன்னு இருக்குல்ல, இந்த ஜாலவுடைய வருங்காலம் எசாலு. வருங்காலம் ஆக்கணும்னா மாவை வந்து லம்ம மாற்றிக்கிடுவாங்க, மாசால மாசாலா மாசாலுன்னு சொல்லிட்டு வர்றவங்க அதை இப்போ வருங்காலத்தில் சொல்ல நினச்சா அப்படி சொல்லுவாங்க, எசாலுன்னு மாற்றிடுவாங்க. எசாலுன்னு மாற்றும்போது மாவுக்கு பதிலாக லம் போட்டுருவாங்க, லம் எசாலு. அப்போ இது என்ன அர்த்தம் வரும்னா, மாசாலன்னா நீடித்தான், மாசால என்பதனுடைய அர்த்தம் வந்து நீங்கவில்லைன்னு அர்த்தம், நீங்களன்னா நீடிக்கிறான்னு அர்த்தம். மாசால செய்தும் ஆலிமன், இது உங்களுக்கு அந்த நாக்கிசான ஃபேரில் வரும், காண சார இருக்குல்ல அந்த மாதிரி. மாசால செய்தும் செய்து ஆலிமன், ஆலிமாக நீடிக்கிறான், ஆலிமா இருப்பதுலேருந்து நீங்கவில்லைன்னு நேரடி அர்த்தம். மாசாலவுக்கு நேரடி அர்த்தம் நீங்கவில்லைன்னு என்ன அர்த்தம், அதில் இருக்கிறான்னு அர்த்தம். இப்போ மாசாலவுக்கு உடன்பாடான அர்த்தம் தான் கொடுக்கணும். எதிர்மறையாக இருந்தால் கூட அந்த ஜாலவுக்குள்ளே எதிர்மறை இருக்கும் பொழுது அந்த மாவும் சேர்ந்தவனே உடன்பாடாக ஆயிக்கிறோம். நீங்கவில்லைன்னா இருக்கிறான்னு அர்த்தம் தானே. நீங்குதல் என்பதே ஒரு எதிர்மறையான கருத்தை கொண்ட வினை சொல்லாக இருக்குது. அதனால் ஜால என்றால் நீங்கினான், மாசால என்றால் நீங்கவில்லை, அதாவது நீடித்தான். அந்த மாவுடைய அர்த்தம் செய்ய தேவையில்லை, நீடித்தான்னு சொன்னோன்னு அந்த ரெண்டுக்கும் சேர்ந்த அர்த்தம் கிடைச்சிருது. அப்போ இந்த மாசாலவுக்கு என்ன வரும்னா, ஒரு இசும் ஒன்று வரும், ஹபர் ஒன்று வரும், மாசால செய்தும் ஆலி மண், அதுக்கு ரஃபவு, இதுக்கு நசப்பு வரும். அந்த மாதிரி லம்யசாலுன்னு வந்தாலும் அதே மாதிரி வந்துடும். லம்யசாலு அவர்கள் நீடித்தார்கள், அதை நீங்காமல் இருந்தார்கள், நீடித்தார்கள், அதுக்குள்ளே இசும் வந்துருச்சு. ஹபர் முர்த்ததீன, முர்த்ததீனா பின்வாங்கியவர், பின் சென்றவர்களாக, பின் சென்றவர்களாகவே நீடித்தார்கள். அல அகாபியும், அகாபு என்றால் அக்கபு என்றால் குதிகால், இந்த குதிகால் காலில் இருக்கும்ல குதிகால், அந்த குதிகால் வழியாக போகிறதுனா என்னது, பின்னோக்கி வரும்னு அர்த்தம். ஒரு போர்க்களத்தில் முன்னுக்கு போகும் பொழுது முன்னங்காலை வச்சு முன்னுக்கு போகணும், அவன் அவனை தாக்கம் தான் என்ன செய்வோம், அப்படி அவனை எது அவனை பார்த்துக்கிட்டே பின் பின்னாடி போவோம். பின்னாடி போகும்போது எதன் வழியாக போவோம், குதிகால் வழியாக தான் நடப்போம். குதிகால் எடுத்து எடுத்து வச்சு என்ன செய்வோம், கால் வழியாக நடப்போம். அந்த போர்க்களத்தில் வந்து பின்வாங்குறவங்க எப்படி பின்வாங்குவாங்கன்னு சொன்னால், குதிகாலை பின்னுக்கு வச்சு வச்சு தான் பின்னோக்குவாங்க, திரும்பி ஓடினாங்கன்னா முதல்ல குத்திப்பிடுவான். அந்த எதிரி நம்மளை குத்திராமல் பின்வாங்கணுமா இருந்தால் அவனையும் பார்த்து கொண்டு என்ன செய்வாங்க, இப்படி இப்போ முதுகு பக்கமாக போடுது, முதுகு பக்கமாகவே நடப்பாங்க, முதுகை காட்டிக்கிட்டு நடக்க மாட்டான், அது கொஞ்சம் தூரம் போன பிறகு அப்படி ஓடுவாங்க. கிட்டத்தில் இருக்கும் பொழுது முதுகை காட்டிக்கிட்டு போனான்னு வைங்களேன்,
அவன் எதிரிக்கு வசதியாக போயிடும், ஒரே குத்தா குத்திட்டு போயிடுவான் ஈட்டியால். அப்போ அதுக்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால், போர்க்களங்களில் எதிரிகள் அவங்க ஓங்குற மாதிரி இருந்து நம்ம கொஞ்சம் பின்வாங்குற மாதிரி இருந்தால் எப்படி பின்வாங்குவாங்கன்னா, முதுகை காட்டி கொண்டு தான் பின்வாங்குவார்கள். முதுகை காட்டிக்கிட்டு வாருங்க கூட தமிழில் நம்ம சொல்லுவோம், அரபியில் வந்து குதிகால சொல்லிடுவாங்க. புறம் மிதுகு புறம் முதுகிட்டு ஓடினான், புறம் முதுகிட்டு ஓடினான்னா முதுகை காட்டிட்டு ஓடினான்னு அர்த்தம் வருதுல்ல. அந்த வார்த்தைக்கு பதிலாக அரபியில் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் குதிகால சொல்லிடுவாங்க. குதிகாலம் முதுகு ஒன்று தானே, குதிகாலம் பின்னாடி தான் இருக்குது, முதுகும் பின்னாடி தான் இருக்குது. அரபியில் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, சரியா? அப்போ முர்த்தத்தின் அலாக்காபியும் அவங்களுடைய குதிகால் வழியாக திரும்பிக் கொண்டே இருந்தார்கள். அதாவது நீங்கள் யாரை நீங்கள் சகாபின்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து நீங்கள் போனோன்னு என்ன முந்து ஃபாரக்தகம், இது வரைக்கும் தான் பார்த்துருக்கோம் அதான் சரியா, முந்து ஃபாரக்தகம் அவர்களை நீங்கள் பிரிந்ததிலிருந்து, ஃபாரக என்றால் பிரிந்தான், ஃபாரக்தகும் அவர்களை நீங்கள், நீங்கள்னா நபியை பார்த்து எல்லாம் சொல்கிறோம், முந்து ஃபாரக்தகும் அவர்களை நீங்கள் பிரிந்தது காலத்தில் இருந்து அவர்கள் குதிகால் வழியாக திரும்பிக் கொண்டே இருந்தார்கள். அதாவது வந்த வழியை எங்கேருந்து வந்தாங்க, வழிகேட்லேருந்து வந்தாங்க, வழிகேட்லேருந்து வந்தவங்க நீங்கள் இருக்கிற வரைக்கும் கரெக்டாக இருந்தாங்க, நீங்கள் மூத்தா போன உடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடியே போய் எங்கே வந்தாலும் அங்கே போய் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க, போய்கிட்டே இருக்கிறாங்க என்று அல்லாஹ் பதில் சொல்கிறான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் சஹாபாக்கள் என்று பரிந்துரை செய்கிறாங்க, அதுக்கு அல்லாஹ் என்ன பதில் சொல்கிறான், நீ இருக்கிற வரைக்கும் சஹாபாக்கள் தான், நீ வாழ்ந்த காலத்தில் அவங்க கரெக்டாக இருந்தாங்க தான், நீ மூத்தா போன பிறகு என்ன ஆகிட்டாங்கன்னு கேட்டால் வந்த வழியே போய் கொண்டிருந்தார்கள். எல்லாரும் இல்லை, இந்த தடுத்து நிறுத்தப்பட்ட சஹாபாக்கள், அனைத்து சகாபாக்களும் தடுத்து நிறுத்தப்பட மாட்டாங்க, நல்ல சகாபாக்கள் ஏராளமாக இருப்பாங்க, கொஞ்சம் சகாபாக்கள் தடுத்து நிறுத்தப்படுவாங்க. ஏன் தடுத்து நிறுத்துறீங்க, அவங்களும் என்னுடைய தோழர்கள் தானே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது தான் அல்லாஹ் இந்த கூடுண்டு அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் சொல்லுகிறான் பதில் என்ன, இன்னும் இவர்கள் லம் யஸாலு நிலைத்திருந்தார்கள், முர்த்ததீன பின் சென்றவர்களாக, அலா ஆக்காபியும் அவங்களுடைய குதிகால் வழியாக குதிகால்கள் மூலம் வந்து பின் தன்றவர்களாகவே இருந்தார்கள். அப்படின்னா கொள்கை மாறிக்கொண்டு இருந்தார்கள், முனது பாராட்டத்தகும் அவர்களை நீங்கள் பிரிந்ததில் இருந்து நல்லா சொல்கிறான். அப்போ இதில் என்ன விளங்குது, சகாபாக்களில் ஒரு கணிசம் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, ஒரு பெருந்தொகையினர், பெருந்தொகையினர் ரசுல்லா காலத்துக்கு பிறகு ரசுல்லா வழியை மறந்துட்டு இஷ்டத்துக்கு நடந்திருக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக குதிகால் வழி அப்படி இப்படி 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 போய்கிட்டே இருப்பாங்க, போய்கிட்டே இருந்தார்கள் என்றால் நிறைய விஷயங்களை நீங்கள் கொண்டு வந்த வழியை விட்டுட்டு வேற வழிக்கு போயிட்டாங்க, அதனால அது அர்த்தம். அப்போ சஹாபாக்களில் யார் யார் இப்படி போனாங்கன்னு நமக்கு தெரியலை, அங்கே தடுத்து நிறுத்தப்பட்டாங்கன்றது அந்த சஹாபி யார் நமக்கு தெரியலை, சஹாபாக்கள் சொல்லலாம் கேட்கணும்னு சொன்னீங்கன்னா எந்த சஹாபி எப்படி போனால் நமக்கு தெரியாது, எல்லாம் இந்த மறுமையில் தான் தெரியும், இந்த நிறுத்தப்பட்ட சகாபாக்களை பார்த்தா தான் ஓ இவங்களெல்லாம் அப்படி பின்மாங்கி போன ஆளுக்கெல்லாம்னு நமக்கு தெரியும். இப்போ நமக்கு தெரியுமா, இப்போ நமக்கு எது மட்டும் தெரியும், சில சகாபாக்கள் அப்படி பின்வாங்கி போனார்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான், ரசூலுல்லா பார்த்து சொல்லுவான்டா என்ன இதுக்கு, இதுக்கு என்ன அர்த்தம், இதிலிருந்து விளங்க வேண்டிய அர்த்தம் என்ன. அப்போ சகாபாக்கள் வந்து அவங்க அளவுலேயே மார்க்க விஷயத்தில் கரெக்டாக நடக்காமலும் இருந்திருக்கிறார்கள், வந்த வழியே கெட்ட வழியை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போய்கொண்டே இருந்தார்கள், நல்ல வழியிலிருந்து தவறி போய்கொண்டே இருந்தார்கள்னு சொன்னால் அவர்களுடைய ஒரு ஹதீஸை நீங்கள் பின்பற்றணுங்கிறீங்க, அந்த சகாபி அதில் ஒன்றாளாக இருந்தார்னா வேணா அந்த அசரத்தும் பஷரா போன்ற ஆளுகள் கழிச்சிக்கிடலாம், இவங்க தான் சர்க்குத்தல் சொர்க்கவாசிகள் பதிர்வாசிகள் இவங்களும் கழிச்சிக்கிட்டு போங்க, மீதி உள்ள சகாபாக்கள் ஒட்டுமொத்தமாக சகாபாக்களுக்கு தான் நீங்கள் கேரண்டி கொடுக்குறீங்க. அப்போ சகாபாக்களில் இந்த மாதிரியான ஆட்களும் இருந்திருக்கும் பொழுது சகாபாக்கள் எப்படி பின்பற்றுவீங்க, இந்த மாதிரியான ஆள் சொன்ன ஹதீஸ் எந்த மாதிரியானதாக இருக்கும், இந்த மாதிரியான ஆள் வந்து அவர் ஹதீஸை சுல்லாபரில் போய் சொல்ல மாட்டாங்க அதை நம்பிடுவோம், இந்த மாதிரியான ஆளுக்கு சுயமாக செஞ்ச காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும், பின்தங்கி போனாங்களே பின்வாங்கி போனார்களே அந்த விஷயத்தில் உள்ளதாக இருக்கலாம்ல, ஒரு சகாபி ஒரு விஷயமா இப்படி செஞ்சார் தொழுதாருன்னு வருது, அதுக்கு ரசூலில் அவர் ஆதாரம் காட்டாமல் சொல்கிறாரு, ஆதாரம் காட்டி விட்டார்னா அவரை சுமந்துக்கிறவர் அல்ல, அல்லாட்ட அவர் பொறுப்பாளி நம்ம பொறுப்பாளி ஆக மாட்டோம், ரசூலில்லா ஆதாரம் காட்டாமல் அவராக செஞ்சார்னு வருது, இவர் செஞ்சார இவர் வந்து கரெக்டாக செஞ்சாரா அல்ல ரசூலில்லா மறுமையிலாம் எச்சரிப்பானே வந்த வழியே போயிட்டு இருந்தாங்கன்னு, அந்த மாதிரி வந்த வழியே போயிட்டு இருக்கும்போது உள்ள காரியமாக இது, அவர் இஷ்டத்துக்கு செஞ்ச காரியமா என்று சந்தேகம் வருமா வராதா, பிறகு எப்படி நீங்கள் சகாபாக்களை பின்பற்றணுங்கிற அது ஒரு கான்செப்டாக கொள்ளுவீங்க, கொள்ள முடியாது. அப்போ இப்படி சொன்ன உடனே
رسول الله صلى الله عليه وسلم நான் சொல்வேன் எந்த மாதிரி சொல்றேன் கமா காரல் அப்துல் சாலிஹ் நல்லடியார் சொன்னது போல நான் சொல்வேன் நல்லடியார் என்று இவங்க சொல்லுவது ஈசா நபி சொல்றாங்க பாக்கூடு நான் சொல்வேன் கமா காரல் அப்துல் சாலிஹ் நல்லடியார் சொல்வாரே அந்த மாதிரி நான் சொல்லிவிடுவேன் நல்லடியார்னா யாருன்னு கேட்டா ஈசா நபி என்ன சொல்வாங்க மர்மையில அவங்க என்ன சொல்வாங்கன்னு குர்ஆன்ல அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்துட்டான் அதனால ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுது அதை எடுத்து காட்டுறாங்க குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறானே ஈசா நபி விசாரிக்கும் போது ஈசா நபி ஒரு பதில் சொல்லுவார்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறானே அந்த பதிலே நானும் சொல்லிவிடுவேன்ங்கிறாங்க நான் சொல்லிவிடுவேன் கமா கால அப்துல் சாலிஹு அந்த நல்லடியார் சொன்னது போல நல்லடியார் என்ன சொன்னாரு ஈசா நபி சொல்லுவாங்க ஈசா நபிட்ட வந்து அல்லாஹ் விசாரிப்பான் இது எங்க உள்ள வசனம்னா மாயிதாவோட 117 5 117 நீங்க முடிச்சு அடுத்து பார்த்துக்கலாம் அதில் உள்ள அந்த துண்டு மட்டும் இதில் போட்டிருக்கிறாங்க அதில் என்ன வரும்னு கேட்டால் அல்லாஹ் கேட்பான் ஈசா நபிட்ட யா ஈசப்பன மரியம் மரியமுடைய மகன் ஈசாவே அந்த குல்த லின்னாசி மக்களுக்கு நீ தான் சொன்னாயா இத்தகைது உனிவ உம்மி இலாகைனி என்னையும் எங்கள் அம்மாவையும் நான் இலாகாக கடவுளாக ஆக்கி கொள்ளுங்கள் என்று நீ சொன்னாயா என்று கேள்வி ஈசா நபிட்ட விசாரிக்கிறான் மறுபடி நல்ல அவர் என்ன செய்வார் சுபஹானக்க அதில் இறைவா நீ தூய்மையானவன் மா எம்பகையிலே அந்நப்பூலி அந்நப்பூல மாலை செலி பிஹக்கின் எனக்கு தகுதி இல்லாத உன்னை சொல்வதற்கு நான் எப்படி சொல்லியிருப்பேன் எனக்கு என்னை வணங்க நான் எப்படி சொல்லியிருப்பேன் அது எனக்கு தகுதி கிடையாது நான் அப்படி சொல்லலையே இன் குந்து குல்துஹு நான் அப்படி சொல்லி இருந்தால் பக்கத்து அழிந்தவு உனக்கு தெரியுமே அது நீ அறிந்திருப்பாயே நான் அப்படி மக்கள்கிட்ட போய் என்னை வணங்குங்க என்று நான் சொல்லி இருந்தால் அப்போ உனக்கும் தெரியுமே அது இன் குந்து குல்துஹு பக்கத்து அழிந்தஹு தாலும் மாஃபி நப்சி ஓட ஆளும் மாஃபி நப்சிக்க என் உள்ளத்தில் உள்ளது உனக்கு தெரியும் ஓ உள்ளத்தில் எனக்கு தெரியாது எதுக்கு நீ கேட்குறேன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய தொடர்ச்சியது ஓ குந்து அலைஹும் ஷஹீதன் அவர்களை நான் கண்காணித்து கொண்டிருந்தேன் பார்த்து கொண்டு இருந்தேன் எது வரைக்கும் மா தும் துஃபீஹும் அவர்களுடன் நான் இருக்கும் போதெல்லாம் அவர்களுடன் நான் இருக்கும் பொழுதெல்லாம் அவங்கள நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவங்க உசுரோட இருக்க நான் உசுரோட தான் இருக்கோம் ஆனால் அந்த விசாரிக்கும் போது உசுரோட இருப்பார் கேமராமே நல்லா கேட்குறதானே இப்போ குன்தொலைகும் ஷஹீதன் நான் அவர்களை கண்காணித்து கொண்டிருந்தேன் மா தும் துஃபீஹும் அவர்களில் நான் இருக்கும் காலம் எல்லாம் இது மா தும் துங்கிறது மாதாமே முத படிச்சிட்டோம்ல மாசால மாபரிகை ம மாதாம மண்பக்க அந்த மாதிரி சொல்லிட உள்ளது மாதாமங்கிறது அந்த மாது மாதும்துன்னா தாமண்டா நீடித்தான் மாதும்து என்றால் அந்த தாமண்டா நிலைத்திருந்தான் அர்த்தம் மாதாம என்றால் நிலைத்திருக்கும் காலம் எல்லாம்னு அர்த்தம் வந்துடும் மாதும்து பீகும் நான் அவருடன் நிலைத்திருக்கும் காலம் எல்லாம் அவர்களை கண்காணித்து கொண்டிருந்தேன் இப்போ அம்மாத்த வஃபை தனி என்னை நீ கைப்பற்றி கொண்ட பொழுது குந்த அந்த ரகைபாலையும் நீ தான் அவங்கள கண்காணிப்போம் எனக்கு என்ன தெரியும் நான் இருக்கிற வரைக்கும் எப்படின்னா என்னை கடவுளாக்காத அளவுக்கு நான் பார்த்துக்கிட்டேன் ஒழுங்காக நான் சொல்லிட்டேன் என்னை எப்போ நீ கைப்பற்றி கொண்டாயோ உயர்த்திட்டான் நல்லா உயர்த்தி விட்ட பொழுது குன் தந்த ரகைபாலையும் நான் தான் அவங்கள நீ தான் கண்காணிப்பவனாக ஆகிவிட்டாய் என் தகவல் நீ அவங்கள மன்னிப்பதாக இருந்தால் பொய்னகும் இபாதுக்க அவங்க உன்னோட அடியார்கள் உனக்கு அந்த ரைட் இருக்கிறது பொயின் தாத்துக்கு நீ அவங்களை தண்டிப்பதாக இருந்தால் அதற்குரிய வலிமை உனக்கு இருக்கிறது நான் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவார் ஈசா நபி என்ன சொல்லுவார்னு கேட்டால் ஈசா நபி யாரெல்லாம் கடவுள்னு சொன்னாங்களோ அவங்கள காப்பாற்றுவார் என்று அவங்க மறுபடியில் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ ஈசா நபியை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவங்க என்ன செய்வாங்க இறைவா எனக்கு ஒன்றும் தெரியாது நான் சொல்லவே இல்லை எனக்கு சம்மந்தமே இல்லை இவங்க இல்லாத வழிகிட்டு நாசமாக போயிட்டாங்க இருந்தாலும் இவங்களுக்கு நான் ரெக்கமெண்ட்லாம் பண்ண மாட்டேன் உன்னுடைய அடியார்கள் நீ நினச்சா மன்னிக்கலாம் நீ நினச்சா தண்டிக்கலாம் இதில் தலைவர் நான் கிடையாது என்று அவர் பதில் சொல்லிடுவார் அதை அதை ஒரு துணுக்கம் மட்டும் ரசூல் எடுத்து காட்டுறாங்க என்ன சொல்லுவேன் இப்போ குந்து அழகும் ஷஹீதன் என்று நல்லடியார் சொன்னாரே அந்த மாதிரி நானும் சொல்லிடுவேன் அப்போ ரசூல்லா என்ன பதில் நல்லாட்ட சொல்கிறாங்க இப்போ இறைவா இந்த வந்த வழியே போனாங்கள இந்த ஆளுங்களுக்கு நான் அந்த வழியை நான் சொல்லி கொடுக்கல அவங்களாக தான் போனாங்க எனக்கு சம்மந்தம் இல்லை நீ மன்னிச்சா மன்னிச்சிக்க நீ தண்டிச்சா தண்டிச்சு சிபாரிசு கூட பண்ண மாட்டாங்க யாருக்கு இந்த சகாபாக்களாக இருந்து ரிவர்ஸில் போனாங்கல்ல அந்த ஆட்களுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரை கூட பண்ண மாட்டாங்க என்ன செய்வாங்க நீ வந்து ஈசா அலைஹி ஸலாம் சொன்ன மாதிரி சொல்லிடுவாங்க எப்படி இன்ட்டு அதை பூம் போய் நம்ம இபாதுக்க நீ வந்து தண்டிப்பதாக இருந்தால் மோடியார்கள் என்னமோ செஞ்சிக்க என்று சொல்லிவிடுவார்கள் இந்த பதிலையே நானும் சொல்வேன் இலா கௌலி அல் அசீஸும் ஹக்கி முறைங்க அதான் 117 ஆரம்பித்து
129 வரைக்கும் அவ்வளோ வசனத்தை வாசி காட்டுறாங்க ரசூல்லா. இந்த மொழி அந்த அறிவிப்பாளர் வந்து அம்புட்டையும் சொல்லாமல் ஷார்ட்டாக சொல்லியிருக்காரு. இவங்க இந்த ஹதீஸுடைய அளவு உழவு கிடையாது, 117 ஆரம்பித்து இங்கே வரைக்கும் 129 வரைக்கும் ரசூல்லா ஓதி காட்டிட்டு இந்த மாதிரி நான் சொல்வேன்னு சொன்னாங்க. அது அதான் இது மீன், அதாவது இந்த வார்த்தை சொன்னாங்க அல்மாயிதா 117 இருந்து இலா கௌலிஹி அல்லாஹ்வுடைய சொல்லு அல் அசீசுல் ஹக்கீம்னு முடியுமே. அதால் பக்ரா 129 ப்ராக்கெட்டில் உள்ளதுனா இவங்க பின்னாடி போட்டுக்கிட்டது. அசீசுல் ஹக்கீம் வரைக்கும் உள்ள வசனத்தை ஓதி காட்டி ரசூல்லா சொல்கிறாங்க இதுதான் நானும் பதிலாக்குவேன். அப்போ எப்படி நீங்கள் சஹாபாக்களை பின்பற்றுங்கிறீங்க? சஹாபாக்களில் வந்து ஒரு தொகையினர், எல்லாரும் அர்த்தம் செஞ்சிடக்கூடாது அந்த அப்படின்னு சொல்லவே கிடையாது. சஹாபாக்களில் ஒரு தொகையினர் அவங்க வந்து வந்த வழியே போயிட்டாங்கன்ட்டு இந்த ஹதீஸ் சொல்லுதா இல்லையா? போயிடுவாங்க, ரசூல்லா கூட அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு வருதா இல்லையா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவங்கள பின்பற்றணுங்கிறீங்க? அவங்க யாருன்னு தெரியலை, எந்த சஹாபி அதில் ஒரு ஆளாக இருக்கலாம்ல. இந்த அந்த சொர்க்கவாசியின் நற்செய்தி சொல்லப்பட்டதை கழிச்சுட்டு மீது உள்ள சகாபாக்கள் யாராக வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி வந்து இதே கருத்து தான், இதே கருத்து சில வார்த்தைகள் வித்தியாசம் வரும், அதுக்காக தான் அதில் எடுத்து எடுத்து போட்டிருக்கிறேன். இது புகாரில் 3447 அதே மாதிரியான சம்பவம், அதே மாதிரியான விசாரணை அதே தான் நடக்குது. அப்போ வந்து என்ன சொல்லப்படும்னு கேட்டால் அதில் சொல்கிற வாசகத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான வார்த்தை ஒன்று வரும், இது அதே தான் வந்துருச்சு. அது 4740 பாருங்கள் அதில் என்ன வருதுன்னு கேட்டால் இதே விஷயத்தை சொல்லிவிட்டு அங்கே வந்த வழியே முர்த்ததீன்னு வந்துச்சுல அது இது 6500 அரிசி 3 ரிப்பீட் பண்ணி போட்டிருக்கிறேன். சரி, 6526 எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதையே ரசூலுல்லாஹ் பேசி மக்களை கொண்டு வருவாங்க எல்லாம் செஞ்ச உடனே இதில் என்ன வாசம் வருண்டா ஃபயக்குல் அல்லாஹ் சொல்லுவான், லா தத்ரி முகமதே நீ அறிய மாட்டாய், மா அஹதசு பாதக ஃபயக்குல் அல்லாஹ் சொல்லுவான். ரசூலுல்லாஹ் வந்து அஸ்ஹாபின்னு சிபாரிசு பண்ண உடனே அல்லாஹ் என்ன பதில் சொல்லுவான், அந்த ஹதீஸில் என்ன பதில் சொல்லுவான்னு வருது, வந்த வழியே ரிவேர்ஸில் போய் கொண்டிருந்தார்கள் அப்படின்னா வழிகேட்டை நோக்கி போய்கிட்டு இருந்தார்கள்னு அர்த்தம் வந்துடுது. இந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், இன்னக்க முகமதே நீ லா தத்ரி அறிய மாட்டாய், மா அஹதசு பாதக உனக்கு பிறகு புதுசாக என்னத்தெல்லாம் உண்டாக்குறாங்கன்னு உனக்கு தெரியாது. இது பிதத்தை உண்டாக்குறது, அது வந்து சுண்ணத்தை புறக்கணிக்கிறது. அந்த ஹதீஸில் உள்ள வாசகம் என்ன வருதுன்னா அவனுடைய சகாபாக்கள் ரிவர்ஸில் போனாங்கன்னு என்ன அர்த்தம், ரசூல்லாவோட வழிகாட்டுதலை விடுவதே அது குறிக்கிறது, அதையும் செஞ்சுருக்கிறாங்க. இதில் என்ன வருதுன்னு கேட்டால் அவங்களா மார்க்கத்தை உண்டாக்குறது, இன்னக்க நீ இல்லாத்தது அறிய மாட்டாய், மா அகதசு பாதக உனக்கு பிறகு எதை புதிதாக உருவாக்கினார்கள், அகதசன விதத்து மா அகதசு பாதக உனக்கு பிறகு எதையெல்லாம் புதிதாக உண்டாக்கினார்கள் என்பது உனக்கு தெரியாது. அப்போ சஹாபாக்கள் ஒரு சாரார் ரசூலுல்லாஹ்வுடைய வழியை விட்டு மாறியும் போயிருக்கிறாங்க, ஒரு சாரார் நல்லது தானே விதத்தை உண்டாக்கியிருக்கிறாங்க. இந்த இந்த பதிலில் அப்படி வருதுன்னு இணைச்சிக்கிற வேண்டியதான், அதையும் சொல்லுவான் இல்லை இதையும் சொல்லுவான், அப்படியும் சிலர் இருந்திருப்பார்கள் இப்படியும் சிலர் இருந்திருப்பார்கள், அப்படி தான் ரெண்டை இணைக்கக்கூடிய ஒரு முறை. அப்போ இன்ன கலா தத்ரி முகமதனி அறிய மாட்டாய், மாதசு பாதக்க. அப்போ இதில் என்ன செய்கிறாங்க, அதில் வந்து ரிவர்ஸில் போகிறத சொல்லுகிறது, இது வந்து விதத்தை உண்டாக்குவாங்கன்னு சொல்கிறது, இதில் அதே பதில் தான். அந்த ஈசா நபி சொன்ன பதிலை தான் நான் என்ன செய்வேன், நானும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. இது ஒரு இதில் ஒரு அந்த பதிலில் உள்ள வார்த்தை தான் வித்தியாசம். அதுக்கப்புறம் வந்து இதில் வேற ஒரு வாசனம் வருது, சம்பவம் அதே தான், அதே சம்பவம் தான். இதில் 6585 என்ன வருதுன்னு கேட்டால், இதில் அல்லாஹ்வுடைய பதில் என்ன மாதிரி இருக்குன்னு கேட்டால், அதாவது இன்னகும் இதுதான் சரி, அது சுஹுக்கான் சுஹுக்கன் லிமன் ஹையரபாதின்னு ஒரு அறிவு போகிறோம், அதை மறந்து போடாமட்டேன். அப்போ ரசூல்லா அப்போ சொல்லுவாங்களா, எனக்கு பிறகு இந்த மார்க்கத்தை மாற்றிட்டாங்களே அவங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று நான் சொல்லிவிடுவேன் இப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வருகிறது. இது மொத்தமாக இதெல்லாம் சேர்த்து நம்ம என்ன கவனிக்க வேண்டியிருக்குன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களை பின்பற்றணுங்கிறீங்க, அவங்களுடைய சிந்தனையில் பிழை வந்திருக்குன்னு உங்களை ஆதாரம் காட்டிட்டோம், தவறான ஃபத்வா கொடுத்தாங்கன்ட்டு ஆதாரம் காட்டிட்டோம், சுண்ணத்துக்கு மாத்தமாகவே டிக்ளேர் பண்ணி ஃபத்வா கொடுத்துருக்குறாங்க என்றதையும் பார்த்துட்டோம். அப்போ வந்து நிறைய உண்டாக்குவாருன்னு ரசூல்லாவே சொல்லியும் விட்டாங்க, ரசூல்லாவே இவங்க பிதத்தையும் உண்டாக்குவாங்க, இவங்க வந்த வழியை திரும்பியும் போவாங்க, இப்படியெல்லாம் இருக்கும்போது என்னால் கூட ஒன்றும் செய்ய முடியாது என்றெல்லாம் எச்சரித்திருக்கும் பொழுது
எதுக்கு நீங்கள் சஹாபாக்களை பின்பற்றணும்னு ஒரு கான்செப்டை கொண்டு வர்றீங்க அப்படின்ட்டு நம்ம வந்து சென்னை விளங்கிக்கணும். இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட சில கேள்விகளாக கேட்பாங்க, நாங்கள் எந்த விஷயத்தில் சகாபாக்கள் தப்பு செஞ்சிட்டாங்கன்னு வருதோ அதை நாங்கள் பின்பற்ற மாட்டோமே அப்படி பதில் என்ன சொல்லுவாங்க, இது எதிரெல்லாம் தவறுன்னு வருகிறதோ அதை நாங்கள் பின்பற்ற மாட்டோம் மற்றதில் பின்பற்றுவோம்பாங்க. இது வந்து அறிவுடைய பதில் கிடையாது, அதில் பின்பற்ற மாட்டீங்க. அடிப்படை என்னென்னு கேட்டால், அதில் தவறு செய்தவர்கள் மற்றதை கரெக்டாக சொல்லுவாங்கன்னு எப்படி நம்புறது, எல்லாத்தையும் தான் பின்பற்றக்கூடாது, அவங்க சொந்த கருத்தாக சொல்லியிருப்பார்களே. ஆனால் பத்து விஷயத்தில் ஒருத்தன் வந்து இந்த ஒரு திருடன்னு சொல்லிட்டான் விளங்கிக்கூடாது, புரிஞ்சுக்கிறதுக்காண்டி. ஒருத்தன் வந்து பத்து இடத்துல திருடி பத்து கேஸ் அவன் மேலே இருக்குது, பத்து தான் திருடி இருக்கிறான், அதனால் வந்து மற்ற இடத்துல திருட மாட்டானு சொல்லியிருப்பீங்களா, பத்தில் மாட்டியிருக்கிறான் முன்னே மற்ற எப்படி அவனை பத்து தடவை திருடினவனை வந்துக்கிட்டு உங்கள் வீட்டில் உள்ள வரையும் விடுவீங்களா, விட மாட்டீங்க, விட மாட்டீங்க. அவன் பத்து தடவை தானே திருடுனா, இப்போ நான் அவன் உள்ளே விடுவேன் அவன் திருடாமல் இருப்பான் அப்படி சொல்லுவீங்களா, பத்து தடவை திருடினவன் பதினொன்றாவது திருடுவான்னு நம்ம நினைக்கணும். இதான் மனிதர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் சரி இப்படித்தான் விளங்கிக்கிறோம். இவன் பல தடவை தவறான தீர்ப்புகள் சகாபாக்கிட்ட வந்திருக்குன்னு சொல்லும் பொழுது அதை விட்டு நாங்கள் மற்றதெல்லாம் பின்பற்றுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால், ஒருத்தர் திருடா வீட்டில் போய் என்ன செய்கிற நகைகளை கைப்பற்றுறாங்க, 50 கிலோ நகை இருக்குது, அதில் 10 கிலோ நகைக்கு தான் திருட்டு லிஸ்ட்டு கிடைக்கிது, இன்னும் புகார் வந்திருக்கு இன்னென்ன திருட்டு இருக்குன்னு, இன்னைக்கு மீதி 40 சொந்த இதாது, அந்த 40 பறி கொடுத்து அவனுடைய லிஸ்ட்டு தெரியல, ஆனால் அவன் அதுவும் திருடனுக்கு எப்படி காசு முன் நகையாது. இப்படி நம்ம பார்க்குறது உலகத்தில் உள்ள விஷயத்தை நம்ம இப்படி எடுத்துக்கொள்வோம். ஒருவர் வந்து சிந்தனையில் நிறைய தவறு விடுகிறார் என்று சொன்னால் அவரை நம்ம பின்பற்றக்கூடாது, இந்த தவறு வெளிச்சமாயிருச்சு அதை மட்டும் நான் பின்பற்ற மாட்டேன்னு சொல்லாமல் எல்லாத்துலேயும் தான் நம்ம என்ன செய்யணும், புறக்கணிச்சிருந்தேன். அதை விட அதுக்கு எந்த அவசியமும் இல்லை, மார்க்கம் பூர்த்தியாக இருக்கும் பொழுது அதுக்கு எந்த ஒரு தேவையும் ஏற்படலை, அது ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், அதாவது அவங்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட சண்டைகள், ரசூலுல்லாஹ் மத்திய சஹாபாக்கள் மத்தியில் சண்டை ஏற்பட்டுச்சு இல்லையா, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிச்சிட்டாங்க, மரணித்த பிறகு என்னென்ன சண்டையெல்லாம் நடந்திருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவங்க ஜனாதிபதியாக இருக்கும் பொழுதே மதீனாவில் வச்சே கொல்றாங்க, பள்ளிவாசலுக்கு வராமல் முற்றுகையிடப்படுகிறார் அவர். அந்த ரமலான் தொடர் உரையில விரிவாக விளக்குவோம் சம்பவமாக, அந்த இதில் வந்து அவங்க முற்றுகையிடப்பட்டு கொல்லப்படுறாரு. அவரை கொன்றவர்களில் சில சஹாபாக்களும் இருந்தார்கள், சஹாபாக்கள்னா அபுபக்கர் சித்திக் அவங்களுடைய மகனெல்லாம் இருந்ததாக இருக்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறகு உஸ்மானுடைய காலத்தில் உஸ்மானை வந்து மதீனாவிலே செயல்பட முடியாமல் தலைநகர்லேயே அவருக்கு கை இல்லை, அவருக்கு எந்த ஒரு பெரிய ஆதரவும் சப்போர்ட்டுமே இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சுங்கிறத பார்க்குறோம். அப்போ அவரை கொன்றது வந்து அதுலேயும் சில சஹாபாக்கள் இருந்திருக்கிறாங்க என்று வந்தால், அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான விஷயம், இது நீங்கள் செய்வீங்களா, நான் ஜீவமா கொலைகளை செய்ய மாட்டோம். அதே மாதிரி வந்து அந்த கொலைக்கு நியாயம் கேட்கணுங்கிறதுக்காக வேண்டி அடுத்து வந்து அலியை ஜனாதிபதி ஆக்குறாங்க, அது ஆயிஷா நாய் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க, இவர் அலி வந்து அந்த குற்றவாளிகளுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாரு, அவங்க மாதிரி நடவடிக்கை எடுக்காம தான் இருந்தார். அதெல்லாம் அந்த குலபார் ஆசின் வரலாறுல நம்ம அதை பார்த்துக்குருவோம். அப்போ அந்த ஒரு விஷயத்தில் ஆயிஷா நாய் என்ன செய்கிறாங்க, படதறிக்கிட்டு வந்து யுத்தம் நடக்குது, ஆயிஷா நாய்க்கும் அலிக்கு மத்தியில் யுத்தம் நடக்கிறது. இந்த யுத்தத்துலேயும் சஹாபாக்கள் இருக்கிறாங்க, அந்த யுத்தத்துலேயும் சஹாபாக்கள் இருக்கிறாங்க, சஹாபாக்கள் அல்லாதவங்களும் இருக்கிறாங்க. இப்போ சஹாபாக்கள் வந்து வெட்டி கொண்டு பலர் கொல்லப்பட்டாங்கல்ல, இது வந்து இந்த கொலைகரிசலம் ஆதரிக்கிற ஒரு சம்பவமா, இவங்க செஞ்சது அவங்க செஞ்சதுமே தப்பு தானே, நல்லா மன்னிப்பாங்கிற விஷயம் வேறு, ஆயுதம் தூக்கி இருக்கிறதும் சரியான காரியமா. அதே மாதிரி வந்து மாவியா என்ன செய்கிறாரு, அவர் ஒரு உஸ்மானவர்களால் நியமிக்கப்பட்ட ஒரு கவர்னராக இருக்கிறார், அவர் நினைச்சிட்டார்னா அலி ஏற்றுக்க மாட்டேங்கிறார், நீ முதல்ல குற்றவாளிகள் நடவடிக்கை எடு, உஸ்மானு அவர் மாவியாவை சொந்தக்கார ஆளுக்க, அப்போ உஸ்மானை கொன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலைன்னு சொன்னால் அவங்களுக்கு நீ சப்போர்ட்டாக இருந்தேன்னு சொன்னால் உன்னை ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார், அவர் ஒரு பக்கம் பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு அவங்களுக்கு மத்தியில் ஒரு சண்டை நடக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹுசைன் ரசூல்லாவுடைய பேரப்பிள்ளை எனக்கு தான் ஆட்சின்றுக்கிட்டு என்ன செய்கிறாரு, அவர் ஒரு படையை தட்டிட்டு போய் அவருக்கு எசீது கூட்டத்தோடையும் சண்டை. அப்போ இந்த மாதிரி சண்டை நடக்கும்போது சின்ன அளவில் அதுலேயும் சகாபாக்கள் இருந்தாங்க, ரொம்ப குறைந்த அளவில் இருந்தார்கள், அந்த ஹுசைன் வயது ஒத்தவர்கள் இருப்பார்கள். அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் சகாபாக்கள் செஞ்சுருக்கிறாங்க. இதை பற்றி இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்ன, இதை ரசூலா என்ன சொன்னாங்க, கடைசி கட்சியில் என்ன சொன்னாங்க, அது புகாரில் 7078 ஹதீஸில் வருகிறது.
என்ன வருதுன்னு கேட்டால் இதில் அறிவிப்பாளர் வரிசையை விட்டுருங்க. ரசூல்லா கேட்குறாங்க, அலா தத்ரூன் ஐயோ மின் ஹாதா, இது எந்த நாள் என்று தெரியுமா? தெரிஞ்ச நாள் தான், இப்போ பெருநாள் தினத்தில் கேட்குறாங்க, அஞ்சு பெருநாள் தினத்தில். ரசூல்லா இதை கேட்டவுடனே ஏதோ வேறு ஒரு நோக்கத்தை இதை கேட்குறாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாஹ் ரசூலு ஆலமும், அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும். ஏன் அப்படி சொன்னாங்கன்னு கேட்டால், ஹத்தால் தனண்ணா, நாங்கள் நினைத்தோம் நன்னகு சை சம்மிகி பி கைர் இஸ்மிகி, அதுக்கு ஏதோ வேறு பேர் சொல்ல போகிறாங்க போல இருக்குது, நம்மையும் அதுக்கு அந்த நாளுக்கு பேரை சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும்ட்டாங்க. உக்கால அப்புறம் ரசூல்லா சொல்கிறாங்க, அலைசபி யோமின் நகரி, இது நகர் அறுப்பதற்குரிய நாள் இல்லையா, குர்பானி கொடுப்பதற்குரிய நாள் இல்லையான்னு கேட்குறாங்க. அது பத்தாவது நாள். குல்னா பலா, ஆமாம் பத்தாவது நாள் தான் பலா யார் ரசூல்லா. கால ரசூல்லா சொல்கிறாங்க, ஐயு பலதின் ஹாதா, இது என்ன ஊர்? அலைசத்து பில் பல்தத்தில் ஹராம், இது புனிதமான ஊர் இல்லையா என்று கேட்குறாங்க. குல்னா பலா, ஆமாம் பலா யார் ரசூல்லா, ஆமாம் புனிதமான ஊர் தான் சொல்லிட்டு ரசூல்லா சொல்கிறாங்க, இப்போ இன்ன திமா அக்கும், உங்களுடைய இரத்தங்கள், வா அம்பாளுக்கும், இரத்தங்கள்னா உயிர்கள், வா அம்பாளுக்கும் உங்களுடைய செல்வங்கள், வா ஆறாளுக்கும் உங்களுடைய மானம் மரியாதைகள், வா புஷாருக்கும் உங்களுடைய உடல்கள், அலைக்கும் ஹராமுன், உங்களுக்கு புனிதமானது. ஹராமுங்கிற வார்த்தைக்கு புனிதம்ங்கிற அர்த்தம் இருக்குது, தடுக்கப்பட்டதுங்கிற அர்த்தம் இருக்குது. தடுக்கப்பட்டது என்பதுக்கு அது புனிதம்ன்ற அர்த்தம் தான். புனிதம்னா என்ன, அதை வந்து அவங்கள கை வைக்கிறது ஹராம்னு வருதுல, அதனால் அலைக்கும் ஹராமுன், உங்களுக்கு அது புனிதமானது. எந்த மாதிரி புனிதம் என்று கேட்டால், க ஹுர்மத்தி யோமிக்கும் ஹாதா, ஃபி ஷஹரிக்கும் ஹாதா, ஃபி பலதிக்கும் ஹாதா, உங்களுடைய இந்த ஊரில் இந்த மாதத்தில் இந்த நாளில் புனிதம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ அந்த மாதிரியான புனிதம் மனிதனுடைய உயிர் உடைமைகள், மான மரியாதைகள், இதுவும் புனிதம். எப்படி இந்த புனிதமான நாளுக்கு கூட மதிப்பு கொடுப்பீங்க, மற்ற நாளில் கொடுக்குறத விட அதிக மதிப்பு கொடுப்பீங்க, இந்த புனிதமான மாதத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க, இந்த புனிதமான ஊருக்கு என்ன செய்வீங்க, வேறு ஊரில் செய்கிற தப்ப அந்த ஊரில் போய் நீங்கள் செய்ய மாட்டீங்க மக்காவோட வந்து. அப்போ இந்த புனிதமான ஊரில், அது துர்கஜி மாதத்தில், அதுவும் பெருநாள் தினத்தில் நீங்கள் எப்படி அது பேணுதலாக இருப்பீங்க? அந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும். எதில்? மனிதனுடைய உயிர் உடைமை விஷயத்தில், மானம் மரியாதை விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்று சொல்லிவிட்டு, அலாஹல் பல்லகுத்து, நான் உங்களுக்கு தெரிவித்து விட்டேனா, இதெல்லாம் நடக்க போகுதுன்னு நல்லா அறிவிச்சு கொடுத்துட்டா மட்டும் இருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மானம் உயிர், யார் உயிரை யார் எடுக்கக்கூடாது, ரத்தம் ஓட்டக்கூடாது, யார் சுத்தையும் பறிக்கக்கூடாது, யார் மானத்திலையும் விளையாடக்கூடாது, இந்த அது புனிதமானது என்று சொல்லிவிட்டு, அலாஹல் பல்லகுத்து, நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேனா என்று கேட்குறாங்க. குல்னான் ஆம், ஆம் என்று நாங்கள் சொன்னோம். அப்போ அல்லாஹ் மஷ்ஹத் இறைவா, அது நீ சாட்சியாக இருந்துக்க, அல்லாஹை சாட்சியாக்கி என்ன சொல்கிறாங்க, யாரும் யாரையும் கொள்ளாதீங்கன்ட்டாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, பள்ளி பள்ளி ஷாஹிதுல் காயிப, வந்திருப்போர் வராதவருக்கு இதை எடுத்து சொல்லிவிடுங்கள், இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் கொள்ளக்கூடாதுங்கிற இந்த செய்தியை, இங்கே வராத நிறைய பேர் இருப்பாங்க, இந்த செய்தி உம்மத்துக்கு பூரா சென்றடையணும். பள்ளி பள்ளிகள் ஷாஹிதுல் காயிப, ஷாஹிதுனா வந்தவர், காயிப்னா மறைவாக இருப்பவர், வராதவர், வந்தவர் வராதவருக்கு சொல்லிடுங்க. ஏனென்றால் ஃபைன்னஹு ரொம்ப முபல்லிகின், முபல்லகின் தப்பப்படுற முபல்லகின்னா யாருக்கு சொல்லப்படுகிறதோ அவர், இவ்வள்ளிகு இல்லை ரொம்ப முபல்லிகின் சொல்லக்கூடியவர் வந்து இவ்வள்ளிகு அதை எடுத்து சொல்வார். லிமன் ஹூ அவா மின் ஹூ, அவரை விட பேணுதலாக கவனிக்கக்கூடியவருக்கு போய் சொல்லுவார், நீங்கள் சொல்கிறது வந்து உங்களை விட நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஆளுக்கு போய் சேர்ந்தன என்று சொல்லிட்டு, இப்போ காண கதாளிக்க அப்படித்தான் ஆனது, அந்த ரசூல்லா சொன்ன மாதிரி தான் ஆனது என்று ஹசன் பசரி அதுக்கு விளக்கம் சொல்கிற. ராமா, ரசூல்லா காலத்து மக்களை விட பிந்தி வந்த மக்கள் நல்ல விளக்கம் கொடுக்கலாம் இருந்தாங்க, அது சரி அவர் சொல்லி அது வேண்டியது இல்லை. இப்போ அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, காலை கடைசியாக சொல்கிறாங்க, லா தர்ஜு பாதி குஃபாரன், எனக்கு பிறகு காஃபியர்களாகி விடாதீர்கள், எவ்வளவு பாதக்கும் ரிக்காவ பாதின், ஒருவருடைய பிடரி இருக்கா அப்படின்னா பிடரி, பிடரியை விட்டுறதுன்னா கூட்டுறதுன்னு அர்த்தம், ஒருத்தருடைய பிடரியை ஒருத்தர் வெட்டி கொண்டு அதாவது கொலை செய்து கொண்டு காஃபிர் ஆகிடாதீங்க, எனக்கு பிறகு காஃபிராக மாறிடாதீங்க, ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீமை கொன்றால் அவன் காஃபிரு, இதான் அர்த்தம். முதல்ல ஒரு புனிதத்தையும் சொல்லிட்டாங்க, புனிதத்துக்கப்புறம் என்ன செய்கிறாங்க எச்சரிக்கை, எனக்கு பிறகு குஃபார் ஆகிடாதீங்க, காஃபிர் ஆகிடாதீங்க, எதனால் காஃபிராக ஆயிடுவீங்க, எல்லரிப்பு பாலுக்கும் ரிக்காப பாலின், ஒருத்தருடைய ரிக்காபை பிடரியை ஒருத்தர் வெட்டி கொண்டு காஃபிராகி விடாதீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, இந்த ஒரு கடைசி எச்சரிக்கையை செய்கிறாங்க. அப்போ ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீமை கொலை செஞ்சால் குஃப்ரு தானே,
இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், இது ஏன் நம்மளுக்கு யாருக்கும் தெரியலை, எல்லார் பக்கமும் தப்பு இருக்குது, இதில் இது அலி பக்கம் தப்பு, மாவியா பக்கம் தப்புன்னு உட்காந்துக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, ரெண்டு பேர் பக்கமும் தப்பு, கொலை கொலை தான், எந்த நோக்கத்து செஞ்சாலும் தப்பு தான், அவர்களுடைய குற்றத்துக்கும் அல்லாவுக்கும் உள்ளது எல்லாம் மன்னிப்பான், அது வேறு விஷயம், அதுங்களை விமர்சிக்கிறதுக்கு இல்லை. அகமது இப்னு ஹம்பல் சொன்னது தான் நம்ம இதில் சொல்லணும், இதை பற்றி நான் பேச விரும்பவில்லை, அவ்வளோதான். என்ன இவர் நல்லவர், அவர் நல்லவர், எவர் கொலை செஞ்சு எவர் நல்லவர் கிடையாது, விளங்குதா, அவங்களும் நல்லவரான தீர்ப்பு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, அவங்களுக்குள்ள நடந்துருச்சா, சரி ஆயிஷா நாயா இருக்கட்டும், அலியாவாக இருக்கட்டும், மாமியாவாக இருக்கட்டும், எதுக்கு ஆயுதம் தூக்கிட்டு போய் சகாபாக்கள்லாம் கூட்டி கொண்டு எங்கள் பழி கொடுக்குறாங்க, எவ்வளோ பேச்சுவார்த்தை நடத்தலாம், விவாதம் பண்ணலாம், எவ்வளோ வழிமுறைகள் இருந்துச்சு நியாயம் கேட்பதற்கு, உடனே படத்திட்டு போகிறதா, அல்லது நம்ம மக்கள் தானே வர்றாங்கன்னு அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தாமல் சண்டைக்கு போகிறதா, அது என்ன என்ன முறை இது, அப்போ இது வந்து செய்தான் வழி எடுத்துருக்குறான், இதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னது எச்சரிக்கை என்ன, இது குஃபூரில் கொண்டு போய் சேர்த்துருன்னு இருக்கிறாங்க, அவ்வளோ பெரிய வேலைகளை வந்து சஹாபாக்கள் காலத்தில் நடந்து இருக்கு என்று சொன்னால், இதையே வந்து உயிரை வாங்குகிற விஷயத்திலேயே தப்பான முடிவு எடுத்திருக்கிறார்கள், தப்பான முடிவு எடுத்திருக்கிறாங்க உயிர் வாங்குகிற விஷயத்துக்கு, இதில் எடுத்தவங்க ஒரு தொழுகை விஷயத்தில் எடுத்திருக்க மாட்டாங்களா, நோன்பு விஷயத்தில் எடுத்திருக்க மாட்டாங்களா, ஒரு மசாலையில் எடுத்திருக்க மாட்டாங்களா, ஒருத்தனை கொல்ல போன அருவாலை தூக்குற விஷயம் இந்த ஹதீஸ்லேயே வருது, இந்த ஹதீஸ்ன வாய்ஸில் அது தொடர்ச்சியாக வருது. இது வந்து அபு பக்ரான்னு ஒரு சஹாபி, இவர் ஒரு சிறந்த ஒரு சஹாபி, இவர் என்ன செஞ்சார், ரெண்டு பக்கம் சேர மாட்டேன், எவ்வளவு சரியில்லை, ஆயுதம் தூக்கி அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸர், அந்த ஹதீஸரை சொல்கிறாரு, பிரம்மாக்கான யோமு ஹுர்ரிக இப்னுல் ஹலரமி, இப்னுல் ஹலரமி என்பவர் தீ வைத்து கொளுத்தப்பட்டார், இந்த ஹதீஸுக்கு பின்னாடி வருது, ஹீன ஹர்ரகஹு ஜாரியா பின் குதாமா, ஜாரியா பின் குதாமா என்பவர் தான் அவர் தீ வச்சு கொளுத்தினார். இந்த சம்பவத்தை பற்றி அதில் சொல்ல, இப்னுல் ஹலரமி யாருன்னு கேட்டால் மாவியாவுடைய ஆளவர், ஜாரியா பின் குதாமாங்கிறவர் அலியுடைய ஆள், இப்னுல் ஹலரமிங்கிறவர் மாவியாவரை அனுப்பிவிட்டு நீ போய் பசராவில் போய் அலிக்கு எதிரான ஆளுக்கெல்லாம் நீ திரட்டுன்னு அனுப்பி விடுறாரு, இவர் ஜாரியாங்கிற ஒரு ஆளை இவர் அனுப்பி விடுறாரு அலி, நீ போய் அவங்களை முறியடிச்சிட்டுவான்னு சொல்லி. அப்போ இவர் ஒரு படையோடு போகிறார், போய் அந்த இப்னுல் ஹலரமி ஒரு படையாக போயிருந்தாரா, அவங்கள முற்றுகையிட்டு என்ன செய்கிறாரு, அவர் முற்றுகையிட்டு இருக்கும்போது இப்னுல் ஹலரமி தப்பிச்சு போய் ஒரு வீட்டில் போய் ஒழிஞ்சிக்கிட்டார், அவர் அந்த வீட்டில் இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டோடு அவரை தீ வச்சு கொளுத்துறாரு, யார், ஜாரியா, ஜாரியா பின் குதம் அலியுடைய ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இப்னுல் ஹலரமி என்பவரை வந்து தீ வைத்து கொளுத்தி கொள்ளக்கூடாதுன்னு தனி தடையே இருக்கிறது, அது பொதுவாக கொள்ளக்கூடாதுன்னு ஒரு தடை, ஒரு காஃபிரை கூட செய்யக்கூடாது, தீ வச்சு கொளுத்தக்கூடாதுன்னு இருக்கிறது, அது அல்லாதான் நரகத்தில் நெருப்புல வேதனை செய்வது அல்லாவுடைய வேலைன்னு ரசூலுல்லாஹ் கண்டிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த வேலையை இந்த ஜாரியா அலியுடைய ஆள் என்ன செய்கிறாரு, ஜாரியா பின் குதாம சொல்கிறாரு, சொல்லிவிட்டு அவருக்கு உறுத்தலாக இருக்குது, என்ன உறுத்தலாக இருக்குது, அந்த ஊரில் தான் அபுபக்கராக இருக்கிறாரு, அபுபக்ரா ஒரு மூத்த சஹாபி, அவரை கொஞ்சம் பாருங்கப்பா, அஸ்ரிஃபு அல் அபுபக்ரா, அபுபக்ராவை கொஞ்சம் பாருங்க அப்படின்னோடனே அவன் மக்கள் சொல்கிறாங்க, அந்த அபுபக்ரா எல்லாத்தையும் பார்த்து தான் நிற்கிறாரு, அவர் அந்த சபையில் நிற்கிறாரு, ஹாதா அபுபக்கர் எராக்க, அபுபக்கர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு, என்னத்தை பார்க்குறாரு, நீ தீ வச்சு கொளுத்துறதையும் அவர் எரியிற காட்சியும் அவர் பார்த்துட்டு தான் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த அபுபக்ரா சொல்கிறாரு, லவ் தகலு அலைய மா பஹஸ்து பி கசபத்தின், இவர்கள் என்னை கொள்வதற்கு என்னையும் தாக்குவதற்கு நுழைவார்களே ஆனால் அவர்களுக்கு எதிராக ஒரு மூங்கில் குச்சி எடுத்து கூட தாக்க மாட்டேன், ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறாரு கொண்டா கொண்டு போங்கடா, திருப்பி அடிக்க மாட்டேங்கிறாரு, அபுபக்ரா சொல்கிறாரு இந்த மாதிரி கொண்டு விட்டாங்க, ஆனால் வேதனையாக இருக்கிறாரு, இப்படி நம்மளுக்குள்ள அடிச்சுட்டு சாவுறாங்களான்னு. அப்போ அவர் என்ன சொன்னார், இவர்கள் என்னையே அடிக்கிறதுக்கு வருவார்களே ஆனால், இந்த கூட்டமும் அந்த கூட்டமும் என் வீட்டில் நுழைவார்களே ஆனால் மா பகஸ்து பி கசபத்தின் ஒரு மூங்கில் குச்சி எடுத்து கூட நான் தாக்கு நடத்த மாட்டேன்னா கொண்டுட்டு போய் நிற்பேன், ஏன் மூமீன்களுக்குள்ள கொலை செய்யக்கூடிய ரசூலுல்லாஹ் காஃபிர் ஆயிடுவான்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி அபூபக்கரா வந்து எந்த இதுலையும் கலந்துக்கிறாத ஒரு நன்மக்கள் ஒரு ஆள், இந்த சஹாபாக்கள் விஷயத்தில் ஒரு 10-15 பேர் தேர்வாங்க, இதுலேயும் சேரலை அதுலேயும் சேரலை, இது சரியற்ற வேலை, ரெண்டு பேர் செய்வதும் சரியில்லைன்னு இருந்தார்கள்ல, அதில் ஒரு ஆள் இவர். அப்போ எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், இந்த மாதிரியான ஒரு வேலையை சகாபாக்கள் காலத்தில் அவங்க செஞ்சுருக்குறாங்களே, இதில் வந்து அவங்க செஞ்சது குற்றவாளியா நரகவாசியா அதை அதை நம்ம பேசவே மாட்டோம், அலிபக்க நியாயம் மாயாபக்க நியாயம்னு ரெண்டு கட்சியாக பேசி தெரியுறாங்க, எப்போ நீ அருவாள் எடுத்துகிட்டு எந்த பக்கம் நியாயம் பேசக்கூடாது, அவனுங்கதா நியாயமே கிடையாது, எடுக்கவே கூடாது, அதுவும் ஒருத்தருக்கு சகாபாக்கள் அசத்தும் பரிசு அக்கடையெல்லாம் கொண்டு களத்தில் இறக்கியிருக்கிறாங்க, இந்த பக்கம் அந்த பக்கமும் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு.
அல்லாஹ் உங்களுடைய தியாகத்துக்காக வேண்டி இந்த செயலை மன்னித்தால் மன்னிக்கலாமே தவிர அது மறுமையுடைய விஷயத்த நம்ம பேசக்கூடாது. நம்ம இதை எடுத்து சொல்வது விமர்சிக்கிறதுக்கும் எடுத்து சொல்லவில்லை. இவர் நல்லவர் அவர் கெட்டவர் என்பதற்கும் எடுத்து சொல்லவில்லை. நம்ம எதுக்கு எடுத்து சொல்கிறோம்? இந்த மாதிரியான பாரதூரமான தவறுகளை எல்லா தரப்பு சகாபாக்களும் செய்தார்கள். இதை செய்தவர்கள் சுயமாக செஞ்ச காரியத்தை இப்படி மார்க்கம்னு சொல்லுவீங்க? இந்த அளவுக்கு செஞ்சவர்கள் தப்பான மார்க்கம் சொல்ல மாட்டாங்களா? ஒரு உயிரை கொள்றதுக்கு விஷயத்தில் கூட நிதானம் இல்லாமல் நானா நீ நான்னு சொல்லி பார்த்தவர்கள் வந்து ஒரு மாதம் தொழுகையில் நோம்புல இபாதத்து விஷயத்தில் அவங்களா ஒன்று செஞ்சாங்கன்னா கரெக்டாக இருக்கணும் போகிறீங்க. அதை பின்பற்ற விடாங்கிறோம். அந்த அப்போ இந்த கொலையில் இந்த கொலையை நீ பின்பற்றுறானான்னு சொல்லலை. இதெல்லாம் நாங்கள் வேணான்னு தான் சொல்கிறோம்னு ஒரு சமாளிச்சுட்டு போவீங்க. அட இந்த மாதிரி செஞ்சவர்களை பின்பற்றணும் ஏன் சொல்கிறீங்க? அதான் கேள்வி. இந்த மாதிரி செஞ்சவர்கள் வந்து அதில் எப்படி 100% இருப்பான்னு நினைக்கிறீங்க? யார் 100% இல்லையோ 100% சரியாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியலையோ அவங்கள எப்படி பின்பற்றுவது? அது வகை மட்டும்தான். அதனால் இதை இந்த சம்பவங்கள் நமக்கு என்னவாக இருக்குது? ஒரு சான்றாக இருக்கிறது. இன்னும் இந்த சகாபாக்கள் சம்பந்தமாக எதுக்கு இந்த கூடுதல் நம்ம சொல்கிறோம்னு கேட்டால், இந்த விஷயத்தில் ஒரு எல்கேஜி மாதிரி ஒரு விஷயம் இது. எது வகி மட்டும்தான் மார்க்கம்ங்கிறது பேசிக்கில் எல்கேஜி இஸ்லாத்தில். அல்லாஹ் தானே எஜமான். லாயி லாயி அல்லாவுடைய அர்த்தம் தான் அது. முகமது ரசூலோடைய அர்த்தம் தான் லாயி லாயி இல்லாடா. அல்லாஹ் தர அல்லாஹ் சொல்லுறது எவன் நான் கட்டுப்படணும்னு தான் அது அர்த்தம். முகமது அல்லாவுடைய தூதர்னா வேற யாருடைய சொல்லி நான் கேட்க மாட்டேன்னு அர்த்தம். அதுக்குள்ள அடங்கின ஒரு சின்ன ஒரு விஷயந்தான். ஆனால் இதில் போய் அல்லாஹ் சைத்தான் மண்டையில் ஏற்றி சஹாபாக்கள் சிறப்பு மண்டையில் ஏற்றி வச்சுக்கிட்டு அதையும் நான் பின்பற்ற வேண்டும் ஒரு வாதம் பண்ணுறாங்களே அது இறங்க மாட்டேங்குது. ஒரு வரி ஒரு லாய் லாய் லல்லாவுலே இறங்கியிருந்ததுன்னா முகமது ரசூலுல்லாஹ்னோட முடிஞ்சு போச்சு. ஆமாம், அவர் ரெண்டு தான் இருக்குது இஸ்லாத்தில் வர்றதுக்கு, ஒரு ரெண்டு தானே. அப்படி சொல்லாமல் நியாயப்படுத்திட்டு இருக்கிறாங்க பாருங்க. அதனால தான் சஹாபாக்களை பற்றி அதிகமாக சொல்ல வேண்டியிருக்குது. இந்த களிமா சொன்னவனே களிமாவுடைய அர்த்தத்தை விளங்கினவனே ஒதுங்கி விட்டார்கள்னு சொன்னான். ஆமாம், சஹாபா யாராக தான் நம்ம பின்பற்றணும்? களிமாவில் தான் இருக்குதுன்ட்டாங்கன்னா இவ்வளோ தேவையில்லை. இதுக்கு பிறகும் முட்டை கொடுத்து கொண்டு நீயாகியா சகாபிதி ஆகியா அவங்க தூசிக்கு வருவியா அப்படியா இப்படியான்னு சொல்லிலாம் பேசிக்கிட்டு அதை முட்டை கொடுத்துக்கிட்டு அவங்கள வந்து பின்பற்றத்தக்கவர்களாக ஆக்கி வகி வந்தவர்களை போல ஆக்கி அவங்கள மார்க்கத்துடைய உரிமையாளர்களை போல ஆக்கும் பொழுது நம்ம பார்த்துட்டு இருக்க முடியலை. அதுக்கு தான் அது இது சம்பந்தமாக கூடுதலான விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா மார்க்கம் சொல்கிறோங்கிற பேரில் ஒரு கூட்டம் என்ன செய்கிறாங்க? லாயில் ஆக முகமது ரசூலுல்லாஹ் ஒரு அடகரிசன் வழங்காமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது, நம்ம அதை தொடர்ச்சியாக பார்ப்போம். சொல்லுங்கள்.